ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்ன்னா, அம்மணி கொழக்கட்டை எப்படி பண்ணுறது, அம்மணி உருண்டைன்னு சொல்லி பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வெண்ணி தண்ணியை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் சூடானோன்னே அதில் உப்பு போடணும். உப்பு போட்டு கரைஞ்ச உடனே அரிசி மாவை மட்டும் எடுத்து நல்லா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டிடணும். நல்லா வந்து கிண்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதை வந்து உங்கள் உருண்டையாகவோ நீங்கள் வந்து இதாகவோ எப்படினாலும் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் சீக்கிரமாக வந்துடும். அப்புறம் வந்து தனியாக ஒரு கடாயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதையும் வேணும்னா ஸ்பெஷலாக மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம், வில்லப்பூடு, தக்காளி இதெல்லாம் அரைச்சி மசாலா போட்டு அதை கூட நீங்கள் கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டி எடுத்துகிட்டு இந்த பரட்டு பரட்டணும். இந்த மரங்க உப்பு உரப்புலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து போட்டு கிண்டி சூப்பராக இருக்கும் சாப்பிடலாம்.